சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தந்தை பெரியார் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரியாதை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாரி கார்த்திக், தொடர்ந்து தமிழக முதலமைச்சருடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்கு பிறந்தநாளை முன்னிட்டு? வணக்கம். பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைய தினம் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக தனது ஒவ்வொரு பிறந்த நாளிலும் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் சென்று அங்கு வணங்கி, தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் சென்று அங்கும் வணங்கி, மேலும் தந்தை பெரியாரனுடைய திராவிட இயக்க சித்தாந்தங்களை இன்று திமுக தனது கொள்கை வழி பிரச்சாரமாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தந்தை பெரியாரின் நினைவிடம் சென்று அங்கு வணங்கி அங்கிருக்கக்கூடிய சீக்க தோழர்களிடம் தனது வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிறந்த நாளிலும், ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தொடர்ச்சியாக திமுக உருவான தலைவர், அதே போல தனது தந்தை, அதன் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் என ஒவ்வொரு நினைவிடமும் சென்று அங்கு வாழ்த்து பெற்று வருவதை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே மேலும் தற்போது அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நேரடியாக கோபாலபுரம் வருகிறார். அங்கு தனது தாயிடம் ஆட்சி பெறுகிறார். அதன் தொடர்ச்சியாக சிஐபி நகர் சென்று அங்கும் தனது தாயிடம் வாழ்த்து பெற்று மேலும் கோபாலபுரம் வருகிறார். கோபாலபுரம் வந்து அங்கு திரண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெறுகிறார். தனது ஒவ்வொரு பிறந்தநாளை முன்னிட்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினமும் பல்வேறு மரச்சந்துகளை நட இருக்கிறார்கள். மேலும் தங்கள் தொண்டர்களுக்கும் அது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுக்க இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வந்து, அதே போல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஒவ்வொரு மாவட்டங்களும் வாயிலாகவும் செய்து வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் மரக்கன்றுகள் நடுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினமும் தமிழகம் முழுக்க ஏராளமான மரக்கன்றுகள் திமுக சார்பில் நட இருக்கின்றன. அதன் முதற்கட்டமாக தற்போது அறிவாலயத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மரக்கன்றை நடுவார். மேலும் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவார். அதே போல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் மேலும் நடிகர் நடிகைகள் என சினிமா பட்டாளங்களும் அறிவாலயம் நோக்கி வர இருக்கிறார்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.